டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் டிரெக்ட் பண்ற படம் தான் விக்ரம் இந்த படத்துல கமல்ஹாசன் நடிக்கிறாரு இடையில பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் கமல்ஹாசன் ரெடி ஆயிட்டு இந்த நிலையில சென்னையில இசையமைப்பாளர் இளையராஜா புது ஸ்டுடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டுடியோவை திடீர்னு கமல்ஹாசன் போய் பார்த்திருக்காரு இந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குற்றம் இருபத்தி மூன்று படத்துக்கு பிறகு ஆக்டர் அருண் விஜயும் டிரெக்டர் அறிவழகனும் மீண்டும் இணைஞ்சிருக்க படம் தான் பார்டர் ஸ்டெஃபி படல் ரஜினா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பாதுகாப்பு புலனாய்வு தொடர்புடைய அதிரடி ஆக்ஷன் மூவியா இந்த மூவி இருக்குது சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அதை தொடர்ந்து நவம்பர் பத்தொன்பது இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு ரியோராஜ் ரம்யா நம்பிசன் நடிச்சிருக்க படம் தான் பிளான் பண்ணி பண்ணணும் செப்டம்பர் இருபத்தி நாலு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு பட விழாவில் ரம்யா நம்பிசன் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா தேட்டர்ஸை ஓபன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான காலம் ஊரடங்குல சினிமாவுக்கு ஓடிடி ரொம்பவே ஆதரவாக இருந்துச்சு ஆனாலும் இனிமேல் எல்லாரும் தேட்டருக்கு வந்து தான் படம் பார்க்கணும் அப்போ தான் சினிமா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரத்குமார் நடிக்கிற புது படத்துக்கு சமரன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தை திருமலை பாடுசாமி எழுதி டிரெக்டும் பண்றாரு இந்த படத்துக்கு வேட் சங்கர் சுகவனும் மியூசிக் போடுறாரு மண் சார்ந்து உருவாகிற இந்த படத்தோட பூஜையை நேத்து போட்டிருக்காங்க சரத்குமார்க்கு ஜோடியா அஸ்வதி நடிக்கிறாங்க இவங்களோட நந்தா சுஹாசினி புலி கஞ்சா கருப்பு அப்படின்னு பலர் நடிக்கிறாங்க ஆக்ட்ரஸ் சமந்தாவோட மேரேஜ் லைஃப் பற்றி நிறைய காண்ட்ரவர்சிஸ் வெளிவந்துட்டு இருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சமந்தா திருப்பதி போயிருந்தாங்க அப்போ ஒரு மீடியா பர்சன் சமந்தா கிட்ட கேள்வி கேட்டதுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு ரொம்ப கடுமையாக திட்டாங்க சமந்தா இந்த நிலையில சென்னை வந்த சமந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸான த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் கல்யாணி பிரியதர்ஷனோட வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் வீக் ஹாப்பி ஈவினிங் தேங்க் யூ த்ரிஷா கீர்த்தி கல்யாணி அப்படின்னு இன்ஸ்டால ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் விஜய்தேவர் கொண்டா தெலுங்கானாவில் இருக்க மெகாபோப் நகரில் எப்படி சினிமாஸ் அப்படின்ற பேரில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரை கட்டியிருக்காரு அதை செப்டம்பர் இருபத்தி நாலில் திறக்கிறாரு அன்றைய தினம் கோவாவில் லிக்கர் படத்தோட ஷூட்டிங் இருக்கிறதுனால அவரால் கலந்து கொள்ள முடியலையா மெகாபோப் நகரில் இருக்க மக்கள் எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு